அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கடந்த 2 தினங்களாக ஏன் அண்ணா வீடியோ போடலை? அதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கீங்களே, அதனுடைய காரணம் என்ன? உண்மையிலேயே பொங்கல் எப்படி போச்சு? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். ஏன் நான் நடத்துகிற டெலகிராம் குரூப்லேயே நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில புரளிகள் எல்லாமே கிளப்பி விட்டுட்டாங்க. எனக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு அரசியலை நான் புரிய வைக்க போகிறேன். இந்த அரசியல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிராமத்துக்கு அந்த கிராம சபை கூட்டத்தெல்லாம் பற்றி நம்ம போட்டோம், ஒரு முக்கியமான ஒரு டாபிக் போட்டோம். அப்போ நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் சொன்னாங்க, ஆனால் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் மெயின் விஷயத்தை கை வைக்கிறீங்க, கிராம சபை அதில் நடந்த ஊழல் இதை பற்றி கை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னவங்க. ஏன் நீ நகரத்தை பற்றி பேசலை அப்படிங்கிற கேள்வியை என் முன்னாடி வைக்கவே இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசின உடனே ஏன் நீ அந்த கட்சியை பற்றி பேசலை, இந்த கட்சியை பேசலை அப்படின்னு சொல்கிற ஒரு 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 விதமான ஒரு ரூமர் கிளப்பப்பட்டது. சரி, கண்டிப்பாக நம்ம இதை பற்றிலாம் கொஞ்சம் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சில விதமான கேள்விகள் பதில்கள் அது எல்லாமே ஒரு முற்றுப்பெறும் விதமாக நம்மளும் ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ கடைசி போட்ட வீடியோவில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, அந்த அரசியல் கட்சியை பாதிப்பதை விட அதில் இருக்கிற சில கொள்கைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் ரொம்ப பெரிய அளவில் மன வருத்தம் அடைஞ்சாங்க. இது எங்கள் கொள்கையை ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படையும், நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆதரவாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம், நீங்கள் எதிராகிருக்கீங்க, இந்த மாதிரியான சில செய்திகள் அது உண்மையாகவே இருந்தது. என் மனசுக்கு அது 1-2 தடவை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா அயல் நாடுகளில் தமிழர்களுக்காக பாடுபடும் பல தமிழர்கள் எனக்கு தெரியும். இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் அவங்க எனக்கு கூப்பிட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணணும் பேசணும் அப்படிலாம் சொன்னேன். அந்த ஒரு கருத்துக்கள்லாம் மறுபடியும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சரி, அந்த 3வது வீடியோ போட்டிருக்கக்கூடாது, அதை ப்ரொவைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, நான் பர்டிகுலராக இந்த ஒரு கட்சியினுடையவன் இல்லாட்டி இந்த ஒரு கட்சிக்காக பேசுகிறேன், இவருக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு முத்திரை குத்த நினைக்கிறார்கள். அதிலிருந்து கொஞ்சமாக விடுபட்டு கொஞ்சம் எலாபரேட்டாக சிந்திங்க. இப்போ நம்ம சேனலை விட்டு பிரிந்து சென்றவர்கள் இது எல்லாருக்குமே சேர்த்து தான், நிறைய பேர் இதை கேட்கணும். ஏன்னா ஒரு அரசியல் அது வெறுப்பு அரசியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெறுப்பு அரசியல் எப்படி பகிரப்படுகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக சொல்ல போகிறேன். ஸோ ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசுகிறோம், அது கட்சிக்கு எதிராக சில கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறது. ஸோ அந்த கட்சி ஆதரவாளர்கள் அதுக்கு சம்பந்தமான சில வீடியோக்கள் பதிவேற்றம் செய்கிறார்கள். நான் அடுத்ததாக சென்னை போகிறேன், குறிப்பாக வட சென்னை ஆர்கே நகர் போகிறேன். பூண்டி தங்கம்மாள் தெரு அரசு மீனவர்கள் காலனி அடுக்குமாடி குடியிருப்பு நலசங்கம் சார்பாக 2வது ஆண்டு அவங்க ஒரு சமத்துவ பொங்கல் என்பதை நடத்த போகிறார்கள். அதுக்கு நம்மளை கூப்பிட்டிருந்தாங்க, சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டிருந்தாங்க, அங்கே போயாச்சு. பார்க்குற எல்லா நபர்களும் என்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கும் அந்த அரசியல் கட்சிக்கும் சரியில்லாமல் ஏதோ பிரச்சனையாக இருக்கே, என்ன பிரச்சனை? ஸோ அவங்களுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்குது. அடுத்ததான் இன்னும் நிறைய பேர் கேட்க கேட்க, சரி அவங்களுக்கான பிரச்சனையே நம்ம தான், நம்மளை ஒரு பிரச்சனையாகவே பார்த்துட்டாங்க, மறுபடியும் அவங்களை எதிர்த்தே ஆக வேண்டும். ஏன்னா மறுபடியும் நம்மளை போட்டு நோண்டிட்டே இருக்காங்க, நம்ம எதிர்த்து தானே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் வர்றது தான். இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது அவங்க என்ன செஞ்சாலும் நமக்கு தப்பாகவே இருக்கும், கரெக்டு தானே? இதே ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் இந்த அரசியல், அது திராவிட அரசியலாக இருக்கட்டும், பிஜேபி அரசியலாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற கட்சிகளுடைய அரசியலாக இருக்கட்டும், இனி அந்த ஒரு கட்சியினுடைய பேர் சொன்னால் இந்த கட்சியினுடைய பேர் ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட இனிமேல் வரலாம். ஸோ எந்த கட்சியை வேணாலுமா இருக்கட்டும், இது ஒரு வெறுப்பு அரசியலை ஏற்படுத்துகிறது. உன் எதிரியா ஒருத்தனை சித்தரிப்பதை விட அவன் நமக்காக ஏதாவது நல்லது செஞ்சுருக்கானா இல்லாட்டி நல்லது செய்ய நினைக்கிறானா, அவன் சொன்ன கருத்துக்கள் எந்த கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள், இதை கொஞ்சம் யோசித்து நம்ம சில விஷயங்களை செஞ்சால் நல்லாவே ஒரு அரசியல் பண்ணலாம். இந்த வெறுப்பு அரசியலுக்கு அடுத்த உச்சபட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக பொங்கல் விடுமுறை அப்படிங்கிறத நம்ம அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் ரத்து செய்து விட்டது. திராணி இருந்தால் கேளுங்கள், உண்மையான தமிழனாக இருந்தால் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுருந்தாங்க. அது எல்லோரும் முன்னாடினா வச்சுருந்தாங்க, நமக்கு ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க. சரி, 2020 பொங்கலுக்கு லீவ் இல்லை போல், பிஜேபி அரசாங்கம் ஏதோ செஞ்சிருச்சு, மீடியா ஃபுல்லாக அலறிச்சு போல, 11ஆம் தேதி 12ஆம் தேதி, இதை நான் கவனிக்கவே இல்லை. ஏன்னா திமுக ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க, நான் 11ஆம் தேதியிலேருந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அண்ணன்மார்கள் எல்லாருமே அதையும் சொல்லியிருக்காங்க, அந்த பக்கம் தலைவர்கள் எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாருமே நாங்கள் இந்த பொங்கல் தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பரப்பி விட்டுட்டாங்க. இந்த நியூஸை பரப்பி விட்ட கழிஞ்சு அதுக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறத நான் 2020, 2019, 2018, 2017, 2017, 2016, 2017, 2018, 2019, 2020, 2021, 2022, 2023, 2024, 2025, 2026, 2027, 2028, 2029, 2030 2020 பத்து வரப்பை தேடி பார்த்துட்டேன், அத்தனை அரசாங்க லீவுகளிலும் இந்த பொங்கல் என்பது கட்டாய விடுமுறை பட்டியலில் கிடையாது. ஸோ ஒருத்தனை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மறுபடியும் மாறும். ஏன்னா பிஜேபி அரசாங்கம் தமிழன் கொண்டாடுற ஒரே ஒரு பண்டிகைக்கு கூட கட்டாய விடுமுறையை நீக்கிவிட்டது 2020, 2019 அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணும், சரி பிஜேபி அரசாங்கம் நமக்கு எதிராக ஏதோ செய்யுது தோணுமா? ஆனால் 2010 யார் ஆண்டாங்க, பிஜேபியா, காங்கிரஸா,
மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன், பிஜேபி கிடையாது. 2014-2019 தான் பிஜேபி வந்திருக்கு. ஸோ 2010 நான் சொல்லும்போது என்ன நடக்கும் இங்கே? உங்கள் மனசில் என்ன தோணும்? ஓ, இவன் பிஜேபிக்கு ஆதரவாக சில விஷயங்களை பேசுகிறான். காங்கிரஸ் இந்த நேரத்தில் காங்கிரஸ் இதை செய்து காண்பித்தது, இல்லாட்டி காங்கிரஸ் தான் இதை மாற்றியது, இதனால் காங்கிரஸை எதிர்க்க சொல்கிறான் அப்படின்னு தானே தோணும். கிடையாது, நான் பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது, காங்கிரஸுக்கு ஆதரவு கிடையாது. இதை வச்சு ஒரு அரசியல் நடத்துகிறாங்க பாருங்கள். இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த அரசாங்கம் உங்களுக்கு இதை செய்ய மறுத்து விட்டது அப்படின்னு சொல்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். தமிழக மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க, இதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இவன் 2010 தமிழர்கள் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு கட்சியாக இருந்திருந்தால் இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த 2019 இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, பொங்கலுக்கு நீ லீவை கட்டாய விடுமுறையில் வைக்கல, ஆப்ஷனலாக தான் வச்சிருக்க, நீ கட்டாய விடுமுறையாக மாற்று அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லைனா சில விதமான செய்திகளை பரப்பியிருக்க வேண்டும். எல்லாருக்குமே சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, மீடியா இருக்குது, இந்த மாதிரி செய்தியை பரப்புங்க. அதாவது நீ விடுமுறை இல்லைன்னு சொல்லியிருக்க, 2010 கிட்டத்தட்ட 15 முன்னாடி இருந்தே நீ பொங்கல் பண்டிகையை கட்டாய விடுமுறையில் வைக்கல. அது பிஜேபி செய்யட்டும், காங்கிரஸ் செய்யட்டும், நமக்கு என்ன வேணும்? பொங்கலை கட்டாய விடுமுறையாக மாற்ற வேண்டும். அதற்காக நாம் போராடி இருக்கலாம், இல்லாட்டி சில விதமான செய்திகளை எழுப்பி இருக்கலாம். இப்படி வைரலாக இந்த செய்தியை நீங்கள் பொய்யான செய்தியை பரப்பியதற்கு பதிலாக ஒரு நல்ல செய்தியை பரப்பியிருக்கலாம், நம்மளும் அப்போ கேள்வி கேட்டிருப்போம். ஸோ இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஏன் இந்த பொய்யான சில விதமான செய்திகளை வச்சு இல்லாட்டி மக்களுடைய அந்த உணர்வை தூண்டி விடுறீங்களா? இந்த ஒரு கேள்வி நம் முன்னே வருகிறது. இதை நம்ம கேட்க போனால் நான் மறுபடியும் யாருக்கு எதிராக மாறுவேன்? சில பல கட்சிகளுக்கு எதிராக மாறுவேன். மாறினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக யோசிக்கணும். இப்படி யோசித்து சில விஷயங்களை பேசலாம். ஸோ இதே மாதிரி நிறைய தப்புகள் நானும் செஞ்சுருப்பேன். இப்போ உலக செய்திகள் சொல்கிறோம், ஈரான் அப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லும்போது வேறொரு இடத்துல நீங்கள் படிக்கும்போது ஈரான் அப்படி செய்யலை, இதுதான் அப்படி செஞ்சிச்சு, அமெரிக்கா தான் மாற்றி செஞ்சாங்க, இந்த மாதிரியான சில புரிதல்கள் உங்களுக்கு வரும். ஆனால் நீ ஈரானுக்கே சப்ப கட்டு கட்டிகிட்டு இருக்க, அமெரிக்காக்கே சப்ப கட்டு கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக நீங்கள் அதை பார்ப்பீங்களா? இல்லை தம்பி, ஈரான் நீ சொன்னது தப்பு, இந்த இடத்துல இது தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோன்னா தப்பையும் திருத்திக்கலாம், வருங்காலத்தில் அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு என்னை ஒரு எதிரியாவே இல்லாட்டி வேறொரு ஒரு இனத்திற்கு நம்ம இந்த கட்சிகள் இல்லாட்டி இந்தந்த கட்சிகள் துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிற தப்பெல்லாம் அந்த இனத்திட்டம் இருந்து மறக்கிறோமா என்கிற அந்த கேள்வியும் நம் முன்னே வரத்தான் செய்ய வேண்டும். மோடி அவர்கள்ட்ட இந்த கேள்வியை தைரியம் இருந்தால் கேட்பீங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில், இதெல்லாம் சின்ன கேள்வி, இந்த கேள்வியெல்லாம் கேட்கறத விட்டுட்டு அடுத்ததான் நான் வைக்கிறேன் இங்கே சில கேள்விகள், பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிரானவே சில கேள்விகள். அந்த கேள்விகளை கேளுங்க. உங்கள் அரசியல் இல்லாட்டி உங்கள் தலைவருடைய அரசியல் இல்லாட்டி நீங்கள் சொல்கிற இந்த திராவிட அரசியல் இது எதுவுமே அந்த கேள்வியை கேட்டிருக்காது. அப்படியான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுதான் இந்த ஒரு தலைமுறைக்கு தேவையானது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு என்ன பலிகேடு ஆக்காமல் நான் சொல்கிற சில விஷயங்களை உங்கள் அரசியலில் நீங்கள் பேசுங்க. ஏன்னா உங்கள் அரசியல், உங்களுடைய அந்த இளைஞர்கள், அந்த வட்டம், அது ரொம்ப பெருசாக இருக்குது. அவங்கக்கிட்ட இதை பேசி அவங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்துங்கள். அதை விட்டு மறுபடியும் விக்கி இவங்களுக்கு எதிரானவன், விக்கி அவங்களுக்கு ஆதரவானவன் அப்படின்னு சொல்றதை நிப்பாட்டுங்க. ஒருவேளை இது கேட்கறதுனால என்னவோ உங்களுக்கு எதிராக பேச தோணுது, அதான் உண்மை. இப்படி பேசுறதுனால நான் நேரடியாக அவங்ககிட்ட சொல்றேன், நான் மைண்ட்ல எதுவுமே இல்லாமல் பேசிட்டு இருக்கேன், என்னை ஒரு பக்கமாக யோசிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகத்தான். நிறைய நல்ல உள்ளங்கள் இருந்தாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சிக்கு எதிராக நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது கிடையாது. ஏன்னா எனக்கும் அந்த வழி தெரியும், இந்த ஒரு தமிழுக்கு ஒரு நாடு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டை பிரித்து தமிழ் தேசியம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நான் எந்த நாளும் உடன்பட்டது கிடையாது, அப்படி உடன்பட போவதும் கிடையாது. நம்ம சொல்கிற மாதிரி இந்தியா அப்படிங்கிறது ஒரு மொத்த ஒரு நாடாகவே இருக்கட்டும், தமிழகத்துக்கு தேவையான தன்னாட்சி இல்லாட்டி மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுல நம்ம வரவேற்கலாம். சில விஷயங்கள் மாநிலத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, அதை மறுபடியும் மாநில சக்திக்கு கொண்டு வரலாம், அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஈழத்தில் நடந்த அந்த கொடுமைகள் இல்லாட்டி தனி ஈழம் கோரும் அந்த ஒரு கோரிக்கை, அதை நம்ம இந்த தமிழக அரசியல் அவங்க நம்ம பேசுறோம், கண்டிப்பா பேசி ஆக வேண்டும். ஆனால் அவங்க பேசுறதை விட இந்த ஈழத்திலிருந்து சென்றவர்கள் பல நாடுகளில் குடியிருக்கிறார்கள் பாருங்க, அவங்க ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ஐநா சபைக்கு அனுப்புவதாக இருக்கட்டும் இல்லாட்டி பல விதமான போராட்டங்களாக இருக்கட்டும். ஸோ அது நல்லபடியா செஞ்சு கொண்டிருக்கிறது. அதை வச்சு தமிழகத்தில் ஒரு அரசியல் செய்யாம எப்படி அந்த மக்களுக்கு உதவ முடியும், எப்படி அவங்களுக்கு உபத்திரம் செய்யாம இருக்க முடியும், அதை நம்ம யோசிச்சு சில அரசியல்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்பவும் நான் சொல்றேன், நான் திராவிடத்துக்கு எதிரானவன், இப்ப இருக்கிற இந்த திராவிட அரசியலுக்கு எதிரானவன், பிஜேபிக்கு சுத்தமா என்னுடைய ஆதரவு கிடையாது. இந்தியா என்கிற தேசம் வரும்போது அந்த தேசத்துக்கு ஆதரவானவன், தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி வரும்போது என்னுடைய உயிரும் தமிழும் ஒன்றுதான் என்று நினைக்கும் தமிழன். இதையும் மீறி விமர்சனங்கள் வைக்கப்பட்டால், உங்களுடைய விரோதியாக என்னை பார்க்க யாராவது தூண்டினால், ஃபஸ்ட் நான் சொல்றது என்ன அவங்க சொல்றது என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்க, உங்க மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ண பிறகு உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த சமத்துவ பொங்கல்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். பூண்டி தங்கம்மாள் தெரு அப்படின்னு சொல்லும்போது
ஒரு மீனவர்களுடைய காலனி, அடுக்குமாடி குடியிருப்பு. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லும்போதே இதே 4 அடுக்குமாடி, 5 அடுக்குமாடி, 3 அடுக்குமாடி அப்படிலாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஏ பிளாக், பி பிளாக் அப்படின்னு சொல்லி நிறைய பிளாக் பிளாக்காக இருக்காங்க. வாடகைக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பூண்டி தங்கம்மாள் தெரு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு குரூப். அடுத்ததாக இதே மாதிரி வேறொரு குரூப் இதே மாதிரி பொங்கல் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே வரமாட்டாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க. குழாயடி சண்டை இருக்குது, தண்ணீர் பிரச்சனை இருக்குது. சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லி நான் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன், அது என்னடா சமத்துவ பொங்கல்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேள்வி கேட்குறாங்க. இதை நடத்தின, இந்த பொங்கல் பண்டிகையை நடத்தின இளைஞர்கள், அங்கே இருந்த மக்கள், அதாவது வட சென்னையில் குறிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மீனவர் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் நிறைய பேர் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை அழைத்தார்கள். அங்கே போன பிறகும் சில உண்மைகள் எனக்கு தெரிந்தது. அங்கே இருக்கிற மனிதர்களை தப்பாக பயன்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு இயந்திரங்களும் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ நம்மகிட்டயே பிரிவினையை தூண்டி நம்ம மக்களிடையே அந்த பிரிவினையும் இருக்கிறது. தீண்டாமை ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் இருந்தது, அது இந்த காலத்திலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த காலத்தில் அது ஜாதி அப்படிங்கிற ஒரு பிரிவில் இருந்தது, இந்த காலத்தில் அது மத பிரிவாக மாற்றப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். இங்கேருந்து வாங்கின பிரசாதம் சாப்பிடக்கூடாது, அங்கேருந்து வாங்கின தீர்த்த நீர் குடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு தீண்டாமை. கடவுள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரா, ஏதாவது ஒரு மதத்தில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் கொடுத்தது சாத்தான் கொடுத்தது, இல்லை இவன் கொடுத்தது பெரிய பெரிய அரக்கன்கள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுத்ததாக நான் நம்புகிறேன். ஸோ ஒரு பட்டிமன்றம் நடந்தது, நிறைய டான்ஸ், சூப்பர் சூப்பரான சின்ன சின்ன குழந்தைகள் அவங்களுடைய அந்த திறமைகளை காண்பித்தார்கள். பறை இசை அப்படிங்கிறது அப்படி இருந்துச்சுங்க. அறம் அப்படிங்கிற ஒரு குழு, கலைக்குழு, அவங்க போட்ட அந்த பறை இசையில் ஆடாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமாக இருந்தது. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் இனம் வீழ்கிறதா வாழ்கிறதா அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த காணொலியில் பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தெரியுமா,
இனம் வீழ்கிறதா வாழ்கிறதா? தமிழ் வீழ்கிறதா வாழ்கிறதா? கிடையாது. சரியா? இந்த தலைப்பு நீங்க பேசினது முழுவதுமே தமிழை பத்தி தான் பேசுனீங்களே தவிர, இப்ப அவங்க கவர் கொடுக்க போறது தமிழ் இனத்தை பத்தி. சோ உங்களுக்கு தான் கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்கு. பேசுவாங்க சங்கீதா, ஒரு கை தட்டு கொடுங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஜல்லிக்கட்டு சாதாரண ஒரு தமிழ் கலாச்சாரத்தை காப்பதற்கு எங்கேயோ நடக்கிற ஜல்லிக்கட்டுக்காக இங்க இருக்கிற சென்னை மக்கள் போய் போராடணும், அந்த இடத்துல தமிழ் வளர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அந்த இடத்துல பேசும்போது அவருடைய வேலை பறி போயிருந்து அவருக்கு நல்லாவே தெரியும். தமிழை வளர்ப்பதற்காகத்தான் அங்கேயும் அவர் போய் போராடினார். அப்படிப்பட்டவங்க இருக்கிற வரைக்கும் தமிழ் வளரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆணித்தனமான ஒரு பாயிண்ட் முன் வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து அஜித்குமார் என்ன பேச போறாருன்னு பார்க்கலாம். ஒரு பாராட்டு சபையில இருந்து வந்திருக்கு, ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க, அவங்க கொடுக்க போறாங்க. எல்லாருமே கை தட்டலாம். தட்டுங்கம்மா. உண்மையிலே நல்லா பேசினவங்க பட்டியல பிரியா இருந்தாங்க சொன்னாங்க. இப்ப இருக்கிற தமிழனுக்கும் அதே நிலைமை தான். தமிழும் இருக்கு, ஆங்கிலமும் இருக்கு, ஆனா தமிழர் பண்பாடு எங்க இருக்கு அப்படிங்கறது தான் கேள்வியா இருக்கு. ஒரு கூட்டம் வளர்ந்துட்டு வருது, நம்ம தமிழ் எப்படியாவது வளர்த்து எடுத்துடலாம், 10 வருஷத்துக்கு பிறகுதான் இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா என்கிட்ட சொன்னாரு. அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, 10 வருஷத்துலயே நம்ம மக்கள் உணர்ந்துட்டாங்களே, நம்ம வீழ்ந்துட்டு இருக்கோம், நம்மகிட்ட ஒற்றுமை கிடையாது, நம்ம இப்படியே போனா சத்தியமா நம்ம வீழ்த்திடுவாங்க. இந்த ஒரு அந்த ஒரு நினைப்பு நமக்கு வந்த உடனே இந்த தமிழ்னா வளர ஆரம்பிக்கிறது. ஆனா அப்படி வளர்றது போதாது. நம்ம வளர்றதை விட வீழ்ந்தது 10 மடங்கு அதிக ஸ்பீட்ல வீழ்ந்துட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா ஒவ்வொரு நிமிஷத்துலயும் தண்ணீர் சண்டையில இருந்து அடுத்ததா அரசியல் வர எல்லாத்துலயுமே சின்ன சின்ன மாற்றம் வேணும். பக்கத்து வீட்டுல இருந்து நம்ம கொடுக்குற பிள்ளைகளுக்கு அந்த பாச படிப்பு வர தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. ஆனா தமிழையும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத தான் நாங்க விரும்புறோம். தமிழ் என்பது ஒரு மொழி கிடையாது, அது ஒரு உணர்வு, அது ஒரு பண்பாடு, அது ஒரு கலாச்சாரம். நம்ம போட்ட இந்த நம்ம போட்ட கோலத்துல இருந்து நம்ம போட போற நிறைய கல்யாண மாலை வர எல்லாத்துலயுமே தமிழர்கள் பண்பாடு இருந்தது. இப்போது ஒரே ஒரு நாளைக்காக மட்டுமே அதை பயன்படுத்துறோமே தவிர அன்றாடத்துல நம்ம பயன்படுத்தவே இல்லை. எல்லோருமே மொழியின் பெருமை மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப பேச முடியும். ராஜராஜ சோழன் நல்லா செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு அப்படிங்கறத மட்டும்தான் பேசிட்டு இருக்கோமே தவிர, நாம என்ன செய்ய போறோம், நம்ம இனத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம், அந்த அறிவை நம்ம எப்படி வளர்க்க போறோம், அந்த ஒரு எண்ணம் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வந்தாலே போதும். நீங்க ஒவ்வொரு நேரம் இதை விட இன்னொரு பெரிய ஸ்பீச் இருக்கு, அதை நான் சொல்லுறேன். ஆனா சில விஷயங்கள் நம்ம வீட்டுல இருந்து மாறணும். தமிழர் பண்பாடு இல்ல தமிழ் இனம் வளர வேண்டும் என்றால் முதலில் நம்ம வீட்டுல இருந்து மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனம் வளர நினைக்கிறது, ஆனால் வீழ்ச்சியில் தான் இருக்கிறது. தமிழினம் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை உண்மை, இதை ஒற்று கொள்ளத்தான் வேண்டும். இதுல ரொம்ப சூப்பரா பேசி முதல் இடத்திலேயே ரொம்ப பெரிய அளவுல பேசின ரெண்டு பேர் ரொம்ப கடும் போட்டியா இருந்தாங்க. ஒன்னு பிரியா, தமிழினம் வளர்கிறது அப்படின்னு சொன்னதுல பிரியா நல்லபடியா பேசினாங்க. ஆனா முதல் இடத்திலேயே வந்து பேசினவங்க சங்கீதா, அவங்கதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சதுல இருந்து அடித்தளமா அவங்க குரூப்புக்கு ரொம்ப பெரிய ஒரு பாயிண்டை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே. சோ சங்கீதா அவர்களுக்கு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிவித்துக்கொள்ளலாம். பிரியா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இதை இவ்வளவு நேரம் கேட்டிருந்த அனைத்து மக்களுக்கும் நன்றி. செய்ய இருக்காங்க, நீங்க ஆதரவு கொடுத்தாதான் அவங்களால அடுத்த வருஷம் இதே மாதிரி செய்ய முடியும். ஏன்னா இது உங்க வீட்டு திருவிழா, நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கோம் இதை பாக்குறதுக்காக. இங்க இருக்கிறவங்க அப்பயும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. அதை பார்க்கும்போது தான் தமிழ் இனம் மறுபடியும் வீழ்கிறதோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குள்ள வருது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் இது முடிகிற வரைக்கும் கொடுங்க. இங்க வந்து பேசுற பாடுற எல்லாருமே உங்க வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள். அவங்க டான்ஸ் முடிஞ்சோடனே ஓகே என் வீட்டில் உள்ளது முடிஞ்சிச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லி புறப்படாம எல்லாருமே அனைத்து குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுங்க. இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இங்க ஒரே ஒரு வாக்கு என்னன்னா, அரவிந்த் மனசு வச்சாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டியூஷன் நாங்க அரேஞ்ச் பண்றோம் எங்க செலவுல. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இங்க விவசாயிகளுக்கு போராடுற பல நபர்களும் கண்டிப்பா மீனவர்களுக்காக போராட இன்னும் வரவே கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் இருக்கீங்க, இது இன்னைக்கு இப்பதான் நடந்துட்டு தான் இருக்கு. சோ நீங்க உங்க மத்தியில இருந்து யார் ஒருத்தன் பெருசாயி அவங்களுக்கு வழி காணிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த ஒரு சமுதாயத்தை உங்களால கட்டியமைக்க முடியும். நிச்சயமா நீங்க வளர்ந்தா மட்டும்தான் உங்களுடைய சமுதாயத்தை பெரிய அளவுல வளர்க்க முடியும், இல்லாட்டி உங்களுடைய தலைமுறைய பெரிய அளவுல வளர்க்க முடியும். சின்னதா ஒரு எக்ஸாம்பிள், 200 அப்படிங்கிற ரன் கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் 2010 தான் அடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறார். அது வரைக்கும் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு ஹிஸ்டரியில யாருமே 200 அப்படிங்கிற ஒரு ரன் அடிக்கவே இல்லை. ஆனா அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தனும் 200 அடிக்க போறான், அடிச்சிட்டு இருக்கான், நிறைய பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வழியை நீங்க காண்பிச்சு கொடுக்கணும். அது இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அம்மாமாரா இருக்கட்டும், இப்ப 5-6 சிங்கப்பெண்களை காணிச்சாங்க அவங்களா இருக்கட்டும், வழியை நீங்க காணிச்சு கொடுத்தாதான் அதுக்கு பின்னாடி தொட்டு தொட்டு நிறைய பேர் அந்த வழியை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ வழியை காண்பிச்சு கொடுக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. அதுல இந்த குழாயடி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு உங்க சண்டையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை ஃபர்ஸ்ட் கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புன்னு சொல்றாங்க, அடுத்தது என்ன நடக்கும் கூட இங்க உங்களுக்கு தெரியாது. சின்னதா ஒரு நிலநடுக்கம் வந்தா இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிரும். 3 ஆகும் இதை இடிச்சு கட்டுறதுக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இது 10 பிறகு நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எங்க வீட்டுல இல்லாட்டி எங்க குடும்பத்துல இருந்து நான் வந்து இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இப்ப அரவிந்த் வீட்டுலதான் நான் சாப்பிட்டேன் அப்படிலாம் யாரும் சிட்டி சைட்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு ரூம் தான், 8 அதுக்குள்ள கிடந்தோம், யாருன்னே தெரியாது. இந்த ஒரு பாசம் உங்ககிட்ட மட்டும்தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னா நிறைய நேரம் நீங்க உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய உழைப்பை நீங்க போட்டாதான் கண்டிப்பா பெரிய பெரிய மாற்றத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். இங்க ஒரு 10 குழந்தைகள் இருக்கு, இந்த குழந்தைகளுக்குலாம் எதுவுமே தெரியாது, நான் பேசுறது எதுவுமே புரியாது. ஜென்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னு. உங்களுடைய படிப்பு, சோழன் அவர்கள் சொன்னதுதான், உங்களை வேற எதுவுமே உயர்த்தாது. அரசியல்வாதிகள் ஓட்டு போறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வருவான், ஒரு கோயில் கட்டி தருவேன்னு சொல்லுவான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீங்க உழைச்சி உங்களுடைய ஒவ்வொரு நீங்க போற அந்த உழைப்பால தான் உங்களுடைய குழந்தைய முன்னேற்ற முடியும். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இங்க இருக்கிற தாய்மார்கள் லேஸ்பட்டவங்க கிடையாது. உங்களை மாதிரி வலிமை மிக்க ஒரு பெண்கள் வேற எங்கேயுமே இருக்கவும் முடியாது. ஒவ்வொரு கணவனையும் நீங்க கடலுக்கு அனுப்பிட்டு அவங்க திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கறத பார்த்து உங்க குழந்தைகளை வளர்த்து, அவங்க மட்டும் கிடையாது, துணிய வாஷ் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளை அழுக்கா நினைக்கிற ஒரு சமுதாயம் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. நீ என்ன துணியை கழுகுறியா அப்படின்னு சொல்ற ஒரு சமுதாயம் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நான் நேரடியா உங்க கிட்ட ஃபேஸ் ஃபேஸ் உங்க முகத்துக்கு நேரா பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி நான் பண்ண ரிசர்ச் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க வந்து கொஞ்சம் பேர்ட்ட கேட்ட கருத்துக்கள் மட்டும்தான். இங்க இருந்து 2-3 படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் வந்தோன்னா அது எப்படியாவது கெடுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் வருவான், ஏதாவது திட்டம் போடுவான், ட்ரக்ஸ் கொடுப்பான், இல்லாட்டி பொலிட்டிக்ஸ்ல உங்களை கூப்பிடுவான். இதெல்லாம் மீறி உங்களுடைய குழந்தைக்கான ஒரு வெற்றி நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி இந்த தாய்மார்கள் ரொம்ப பெரிய அளவுல ஒரு கனவு காணணும். தந்தைமாரை நான் இதுல கொண்டு வராததுக்கு காரணம் 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, உங்க குழந்தைகள் மீது நீங்க தான் கூடுதலான ஒரு அன்பு வைக்க முடியும், உங்க குழந்தைகள் உங்ககிட்ட தான் கூடுதலா அன்பும் வைப்பாங்க. சோ இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பையன் அப்படியே நடந்து போறான் ஒரு கடற்கரையோரமா, ஒரு நண்டை எடுத்து அப்படியே கடலுக்குள்ள வீசிக்கிட்டே இருக்கான். அப்போ பாக்குற எல்லாருமே என்னடா இவன் பைத்தியக்காரத்தனமா ஒவ்வொரு நண்டை எடுத்து கடலுக்குள்ள கொண்டு விடுறானே அப்படின்னு சொல்லி ஏழனமா சிரிக்கிறாங்க. இது நிறைய பேர் நீங்க இந்த மாதிரி ஏளனத்துல இருந்து வந்திருப்பீங்கன்னு தெரியும், அவங்களுக்கான ஒரு கதை தான். சோ அந்த பையனையும் அந்த மாதிரி ஏளனமா செய்யறாங்க, எல்லாருமே ஏளனம் பண்றாங்க, பாக்குற எல்லாருமே அவன பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க. அப்ப அவன் கேக்குறான், ஏண்டா நீ இந்த ஒருத்தன் வந்து மட்டும் கேக்குறான் அந்த பையன்ட்ட, இப்படி ஒவ்வொரு நண்டை மட்டும் நீ கடலுக்குள்ள விடுறியே உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பைத்தியம் எல்லாம் கிடையாதுன்னா இந்த நண்டு வெளியில வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு பறவையோ இல்லாட்டி விலங்கோ அதை கொன்னுரும், நான் மறுபடியும் அதை கடலுக்குள்ள தூக்கி போட்டேன்னா அது எப்படியாவது வளர்ந்துடும், அதனுடைய வாழ்க்கையை நடத்திடும். உங்களுக்கு வேணும்னா அது சின்ன நண்டா இருக்கலாம், ஆனா அந்த நண்டை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுத்த கடவுள். சோ சின்ன உதவியா இருந்தாலும் நீங்களும் யாரோ ஒரு நபருக்கு பெரிய ஒரு கடவுளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை தான் நீங்க பயன்படுத்துங்கிறேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு சோழன் இருக்காங்க, இல்லாட்டி அண்ணா விஜயண்ணா இருக்காங்க, இப்படி ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைச்சது, இல்லாட்டி இதுக்கு பின்னாடி போராடுறேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்காக தயாரா இருக்கிற இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட, சரி நம்மளும் ஏதோ செய்யணும், நம்மளால ஏதோ செய்ய முடியும், நம்மளால தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற நிறைய கூட்டம் இங்க இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க நினைக்கணும், நீங்க என்னவா மாறணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி பேசுறோம், அவர்கள் அந்த 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஏபிஜே அவர்களுடைய பெயர் தெரிந்த அளவுக்கு அவங்க என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியும். உங்களுடைய வாழ்க்கை இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் இல்லாட்டி தாய்மார்கள்
நிறைய இளைஞர்கள் உங்களுடைய வாழ்க்கையை யாரோ களவாடிட்டாங்க, திருடிட்டாங்க, உங்களோட அது முடிஞ்சு போட்டோம். உங்களுடைய குழந்தைக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அந்த குழந்தை அதனால என்ன படிக்க போகுது? உங்களால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு யோசிங்க. இல்ல இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு அண்ணனா, சரியா? ஒவ்வொரு நேரமும் நீங்க நினைக்கலாம், எனக்கு நேரமே இல்ல, நேரமே இல்லைன்னு. தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த வெள்ள பேப்பரை எடுத்து ஒவ்வொரு அரை மணி நேரம் நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத எழுதுங்க. ஒரு நாள் மட்டும் செஞ்சா போதும். ஒவ்வொரு அரை மணி நேரமும் ஒரு வெள்ள பேப்பரை எடுத்து நான் என்ன செஞ்சேன், என் நண்பன் கூட நான் பேசினேன், எங்க அம்மா கூட நான் பேசினேன், இந்த டிவி சீரியல் பார்த்தேன் இப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெள்ள பேப்பரை நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. அடுத்த நாள் அந்த வெள்ள பேப்பரை பாருங்களேன், உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கூட நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்படி செய்யாம எனக்கு நேரம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற்றம் வரவே வராது. நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய நேரத்தை கரெக்டா பயன்படுத்தணும். இந்த நொடி, இந்த செகண்ட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல யாரும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க, நீங்க கடனாவும் வாங்க முடியாது. ஒவ்வொரு நாளும் 2 GB ஜியோ டேட்டா தீர்க்கணும், தீத்தாதான் உங்களுக்கு 200 ரூபாய் 350 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு இளைய சமுதாயமும் அந்த 1 GB டேட்டாவை தீர்க்கறதுக்காக ரொம்ப பெரிய அளவுல கேம் விளையாடுறாங்க, யூடியூப் பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியல, உங்க 2 GB டேட்டாவை கொடுத்துட்டு ஒரு நாள் முழுவதுமா உங்களை அடிமையான நடத்துன்னு அந்த செல்போன் கம்பெனியை பத்தி உங்களுக்கு எந்த விவரமும் தெரியல. கேட்டா எனக்கு 2 GB டேட்டா ஃப்ரீயா தரான்னு மட்டும் தான் சொல்றீங்க. அங்க டேட்டா இல்லங்க, ஃப்ரீயா போறது உங்களுடைய வாழ்க்கை. சோ அந்த டேட்டால இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? நீங்க பப்ஜி விளையாடுறீங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பாருங்க, டிக்டாக் பாருங்க, ஒவ்வொரு அரை மணி நேரம் பாருங்க. எல்லா அரை மணி நேரமும் நீங்க அதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது வரவே வராது. இது என்னுடைய சாபமா இருக்கலாம், என்னுடைய எச்சரிக்கையா இருக்கலாம், இல்ல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்கும் தோணலாம். சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு உங்க குழந்தைய மாத்த போகுது. இங்க விளையாடுற குழந்தை, இங்க வந்து ஆடின குழந்தைகள் எல்லாருடைய வாழ்க்கையும் உங்க முடிவுல தான் இருக்கு. சண்டை சச்சர ஓடி இப்படியே இருக்க போறீங்களா, இல்ல சமாதானமா சின்ன சின்ன வேலைகளை படிச்சு நிறைய விதமான மாற்றத்தை நீங்க கொண்டு வர போறீங்களா? இந்த கேள்விய இந்த பொங்கல் அன்னைக்கு நான் உங்ககிட்ட விதைக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஒரு வாய்ப்பு அளித்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.